ஒரு முறை ஒரு சிங்கத்திற்கு பசி ஏற்பட்டது. சிங்கம் நரியிடம் சென்று, எனக்கு பசிக்கிறது, நீ எதையாவது சாப்பிட கொண்டு வா, இல்லையென்றால் உன்னை சாப்பிட்டு விடுவேன் என்றது. இதை கேட்டு பயந்த நரி காட்டில் சென்று பார்த்த பொழுது ஒரு கழுதை நின்று கொண்டிருந்தது. தந்திரசாலியான நரி, சிங்கம் உன்னை இந்த காட்டிற்கு ராஜாவாக்க போகிறதாம், அதனால் உன்னை அழைத்து வர சொன்னார், என் கூட வா என்றது. இதனை கேட்ட கழுதை மிகுந்த மகிழ்ச்சியில் நரியுடன் சென்றது. கழுதையை கண்ட சிங்கம் அதன் மேல் பாய்ந்து அதனை கொல்ல முயன்ற பொழுது ஒரு காதை மட்டும் கடிக்க கழுதை தப்பித்தது. கழுதை நரியிடம் சென்று, நீ என்னை ஏமாற்றி விட்டாயே என்றது. அதற்கு நரி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ராஜாவின் கிரீடம் உன் தலையில் வைப்பதற்கு ஒரு காது தடையாக இருந்தது, அதனால்தான் அரசர் அதை கடித்து எடுத்தார் என்று கூறியது. எனவே மீண்டும் ராஜாவாக வேண்டும் என்ற ஆசையில் கழுதை சிங்கத்திடம் சென்றது. இப்பொழுது சிங்கம் அதனுடைய மேல் பாய்ந்து வாலை கடித்தது. கடிபட்ட முறிந்து போன வாளுடன் கழுதை நரியிடம் சென்று, நீ என்னை ஏமாற்றுகிறாயா என்றது. அதற்கு அந்த நரி, நீ ராஜாவின் அரியணையில் இருக்க உனது வால் தடையாக இருக்கும் அல்லவா, அதனால்தான் ராஜா உன் வாளை கடித்தார் என்று கூறியது. எனவே மீண்டும் ராஜாவாக வேண்டும் என்ற ஆசையில் கழுதை சிங்கத்திடம் சென்றது. இந்த முறை சிங்கம் அதன் மேல் பாய்ந்து அதனை கொன்றது. நான் கூறியபடியே கழுதையை என்னிடம் நீ கூட்டிக் கொண்டு வந்து விட்டாய். இப்பொழுது நான் சாப்பிடுவதற்கு ஏற்றாற்போல் இதனை பல பாகங்களாக பிரித்து கொண்டு வா என சொல்லி அனுப்பியது. சென்ற வழியில் நரி கழுதையின் மூளையை மட்டும் சாப்பிட்டது. ராஜாவுக்காக இதயம், கல்லீரல், சதை பாகங்கள், கால்கள் என தனித்தனியாக கொண்டு வந்து கொடுத்தது. இதனை பார்த்த சிங்கம் கோபத்துடன், எல்லாம் இங்கே உள்ளது, கழுதையின் மூளையை மட்டும் எங்கே என கேட்டது. அதற்கு நரி, அந்த கழுதைக்கு மூளை என்பதே இல்லை ராஜாவே, மூளை இருந்திருந்தால் காது, வால் என இரண்டு உறுப்புகளையும் நீர் கடித்து முறித்த பின்பும் அது உம்மிடம் வந்திருக்குமா என்று கேட்டது. 2024 மூன்றாம் முறையாக ஓட்டு போட செல்லவிருக்கும் இந்தியாவில் உள்ள கழுதைகளை கொன்று சாப்பிடுவதற்கு முன்பு அவர்களுக்கு முன் அறிவிப்பு நல்கும் விதமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதிய பஞ்சதந்திர கதையில் ஒன்றுதான் இது. சிந்திப்போம், நமது வாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்துவோம்.